நெடுங்காணிக்குள்ள ஒரு காட்டுக்குள்ள தான் இருக்கிறேன். நேரிரவு வந்து யானை வந்ததான். இது இதுக்குள்ளே இந்த கால் இந்த அளவுக்குலாம் நடங்குது. இவ்வளோ பெரிய சுற்று வட்டாரத்தில் இந்த கால் என்னாலே கணக்க விஷயம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் ஒரு மாதிரி சுற்றி சுற்றி போய்கொண்டிருக்கிறோம். எப்படி பார்த்தேன் இப்போ பெருங்காடுகள் இருக்கும். பெருங்காடுகளை நான் மேலெல்லாம் மூடிட்டு மேலெல்லாம் மூடி நிற்கும். கீழே எப்படி பழியாக இருக்கும். வணக்கம் உறவுகளே, இப்போ நாங்கள் வந்து நெடுங்கணி என்ற இடத்துல இருக்கிறோம். நெடுங்கணிக்குள்ள ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். என்னடா கூடாரத்துக்கு இருந்து காடுன்னு சொல்கிறான்னு யோசிக்காங்க. அவங்கள பின்னுக்கு ஃபுல்லாக காடு. இதை வந்து வெட்டி இதில் வந்து நெல் அறுவடை செய்யணும். நான் ஏற்கனவே கடைசி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சியானோட வந்திருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலையாண்டா போய் பாருங்கோ, பார்த்துட்டு வாங்கோ. இதில் யானை போன இடம் இருக்குது, அந்த தடையத்தையும் காட்டுறேன். அங்கே நெல் விதைச்சிட்டினும் என்னோட தான் நெல் விதைக்க போயினும் அதையும் காட்டுறேன். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து ஒரு கொட்டில் மாதிரி உண்டு. இந்த கொட்டிலுக்கான அண்ணன் மாதிரி நேற்று தங்கினவை இதில் தான் தேர்த்தண்ணி ஊற்றி குடித்து சமைக்கிற சாப்பிட்ற எல்லாமே இதில் தான். நேர் இரவு வந்து யானை வந்ததான், லைட் அடித்தோடனே இதால் அப்படி போச்சு தான். அந்த தாள் தடையமும் இருக்குது, அதை இப்போ காட்டுறேன்னு நாங்கள் போய் பார்ப்போம். இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அரிக்கன் லாம்பெல்லாம் வச்சுருக்கு, டோர்ச் லைட் எல்லா சாமானுமே வச்சுருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. முதல் தடவையாக அப்படியான இடத்துல நான் வந்திருக்கிறேன். வர்றேன் சியான் இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்தவர். இதில் எப்படி போட்டிருக்கு, இதிலே வந்து படுக்கலாம். அந்த யானை தடையம் இல்லை காட்டு. இந்த இதில் தான் யானைன்னு வந்த அந்த அடையாளத்தின் கால் தடம் இருக்கு, நான் திருப்பி காட்டுறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதால் எப்படி போனது. இந்த கால் அடையாளம் இது யானை கால். இங்கே பார்த்தீங்கன்னா இது இதுக்குள்ளே இந்த கால் இந்த அளவுக்குலாம் நடங்குது. இவ்வளோ பெரிய சுற்று வட்டாரத்தில் இந்த கால். அது பக்கத்தில் தானே அந்த கூடாரம் இருக்குது. இதால் இப்படி வந்ததான் யானை. அங்காலையெல்லாம் காடு. இதால் வேற டோர்ச் லைட் அடித்தது. இந்த வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தடம் அப்படியே வருது. நாங்கள் இப்போ வந்த நாங்கள் இதால் தான் வந்த நாங்கள் விரைக்கு அந்த அண்ணன் கிட்ட இப்போ யானை போனது பார்க்கலையோடான்னு கேட்டேன். சரியானிட்டு இப்போ வந்து பார்க்கத்தான் சொன்னார். அது நேற்று இரவு வந்தடான்னு சொல்லி தடையத்தை காட்டினாங்க. இப்போ நெல் மூட்டை எடுக்க போய்ட்டு நாங்கள் அதில் வேலை நடந்து கொண்டிருக்கோம், அதையும் காட்டுறேன். இதுகளுக்கு ஒன்பது வாத்திக்கையாக போட்டது. எத்தனை வாத்திட்டா? ஒன்பது வாத்திக்கா நெல் போட்டிருக்கீங்க. அங்காலையும் பார்த்தீங்கன்னா டிராக்டரில் இன்னொரு அண்ணா உழுது கொண்டிருக்கேன். இப்போ நான் அதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டி இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மண் கும்பி கும்பியாக குவிச்சிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்ட போய் காட்டுறேன். ரங்கலாம் போல இருக்கேன்டா, ஒரு குறிப்பிட்ட தூரம் உள்ள ரங்கலா. ரங்கி போய் பார்ப்போம். நான் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து புதுக்குடியிருப்பு அந்த பக்கத்தால் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பைக்கில் வந்த வீடியோ மோட்டோ விளக்கா. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது தொடர்ச்சியாக உங்களுக்கு விளங்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே கிணறு எப்படி வெட்டியிருக்கணும்னு பாருங்க. அது மண் நிலத்துக்கு கீழே நாங்கள் இப்போ நிற்கிற மாதிரி நிற்கிறோம். அதுக்கெல்லாம் நிற்கிறோம். என்னத்தை வச்சு வெட்டினோம் இதை? வைக்கோ வைக்கோண்ணா வைக்கோ. அப்படி வட்டி வந்து இதில் நின்று இந்த இதில் வந்து தோண்டியிருக்கோம். வடிவம் வெட்டி இருக்குடா. அப்படி போ. தண்ணி நல்லா தண்ணி. ஓ குடிக்கலாம். இவரம் குடிக்கலாம்னு சொல்ல சியான் என்னோட கூட படித்த துரோகி. துரோகி அப்படியே நாங்கள் மேலே ஏறிப்போம். இப்போ அடுத்ததாக வந்து இதில் நெல் விதைச்சிருக்குன்னு சொன்னேன்ல, ஒன்பது பாத்தியில் அந்த ஒன்பது பாத்தியை காட்டப்போகிறேன். நான் அப்படி போய் பார்ப்போம். அதுக்குள்ள தான் இருக்குது. இப்போ விதைச்ச பகுதிக்கு வந்துட்டோம். அதில் நெல்லாக இருக்குது. நெல் எடுக்க போயிட்டுனா இதில் பார்த்தீங்கன்னா நெல் விதைச்சபடி இருக்குது. அப்படி ஃபுல்லாக நெல் தான். அதில் ஒரு குளம் இருக்கு, என்ன குளத்துக்கு போகலாமா? ஆட இல்ல மூலையில் விட்டாட்ட வட்டி ஏறி போ. மூலையை பாதிதா கிடக்கு. இதாலையும் ஒரு யானை போயிருக்கு. அதே யானையாடா இங்கே காலையில் பெருசை பார்த்து இன்னும் பெருசுண்ணே.
நாலஞ்சு தடவை இந்த கால் வைக்கலாம் போல இருக்கு. மூண்டு அஞ்சு பதினாலு இஞ்சியோ கால இந்த அடையாளம். ஆமாடி ரெண்டு ஒன்றோ வந்ததுண்ணா. ஓ என்ன சொன்ன உங்களுக்கு தூரத்துல இருந்த கேரக்டர் காட்டி நான் திருப்பி சொல்றேன். ரெண்டு யானை தான் நேட்டிராக வந்ததா, பொதுவாக சோடியா தான் வருமா. அது வந்துச்சேன்டா அதுக்கு பின்னால மரம் இருக்கும். ஏனெண்டா அது புடுங்கி போடுற கொப்புகளை சின்ன சின்ன இதுகளை அது சாப்பிட்றதுக்கு மரம் பின்தொடர்ந்து வருமா. இப்போ நாங்கள் குளத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் ஃபுல்லாக அப்படியே காடு தான், சூப்பராக இருக்கு இந்த இடம். இதடா மருத மரமா? இதெல்லாம் மருத மரமா? ஃபுல்லாக மருத மரம் அப்படின்ற சைட்டில் அங்கே குளம் மட்டும் மருத நிற்கு. போமா குளத்தடிக்கு? இதெல்லாம் குளமா? இதெல்லாம் குளம். இப்போ தண்ணி இல்லையே, தண்ணி இல்லாம வந்துருக்கு. நீ மழை தொடங்க தண்ணி வரும். இந்த விளாங்க நல்ல சின்ன இதில் விளாங்க கிடக்கும். சுவராக இருக்கடா. இந்த மரத்தை பாருங்க, நல்ல சின்ன மரமான விலாங்காக காய்ச்சிருக்கு. நாளே கணக்க விஷயம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. வடிவாக காய்ச்சி கொடுங்க. ஒரு குட்டி மரத்துலேயே கணக்க காய், அதில் இதில் இந்த கீழே இந்த பாதையெல்லாம் நாங்கள் அந்த நடந்து வந்த நாங்கள். இதால் தான் யானையும் போயிருக்குது. ஒரு யானை அவடத்த குளம் இருக்கு. பெருங்காடா காடு தான். இதுக்கெல்லாம் தண்ணி நிற்குமா மழை பெஞ்சா? பயங்கர குளிராக இருக்கு. தொப்பி எடுத்துட்டான். என்னடா செய்யான் பிளானா? தொப்பி கொண்டுருவணும், கொண்டு வரணும், நீங்க கொண்டு வரணும். எந்த தொப்பியை பாடு புடுங்கி போட்டு கதை விடுறான். எதால போனா குளக்கட்டுக்கு போலாம். திருப்பி எடுங்க. மரமெல்லாம் நல்லா இருக்கு. யானை வந்தால் நீ விட்டுட்டு ஓடிடுவேன்னு சொன்னது எனக்கு தான் பயமாக இருக்குது. இப்போ வராது. இந்த மரங்களை பாருங்க, இது என்ன மரம்டா? மருது. இதெல்லாம் மருது மரம். அந்த குளத்தை பார்க்க அவ்வளோ தூரம் மரம். இதுக்குலையோடா மீன் பிடிச்சி சாப்பிட்டது. நண்டு இதுக்கு இருந்ததுடா? அப்போ பொறிச்சு சாப்பிட்டேன்னு சொன்னீங்க ஐயா அண்ணாவோட. குளத்து நல்லா இருக்கு. குளத்து மீன் இருக்கு, காத்து மீன் இருக்கு, கடல் மீன் இருக்கு. எல்லாம் சாப்பிடு, என்ன விட்டுட்டு சாப்பிடு. நான் குளத்து கட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே போய் குளத்தை உங்களுக்கு காட்டி போட்டு நான் திருப்பி அவையே நிற்கிற இடத்துக்கு போகிறோம். அந்த முதல் வயல்வேல் நடந்து கொண்டிருந்த இடத்துக்கு போகிறோம். இவனை நம்பி தான் வந்தேன். எனக்கு ஏதாவது உண்டு, ஆனால் இவன் தான் பொறுப்பு. இப்போ நாங்கள் அந்த குளக்கட்டுக்கு மேலே நடந்து போய் கொண்டிருக்கிறோம். பயிருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே குளம், அவ்வளோ பெருசாக தண்ணி இல்லை. அப்புறம் மழை பெஞ்சதுண்டா நாங்கள் அப்போது நடந்து வந்தோமே அந்த பாதையெல்லாம் தண்ணி நிற்கணும். அதை காட்டுல இருந்து பச்சையாக பட்டியாக இருக்கிற இடமெல்லாம் தண்ணி நிற்கும். அதில் பச்சை வெளியாக இருக்கிற இடமெல்லாம் தண்ணி நிற்குமா பாருங்க. ஆற்று நாங்கள் நடந்து வந்த பாதை இதுதான். இதுக்குள்ளால இப்படியே போகணும்.
அந்த மரம் மறைக்குது, அதெல்லாம் தண்ணி நிற்கும். இதுக்குலாம் ட்ரோன் எழுப்பத்தான் வேறு லெவலில் இருக்கு. தண்ணி நிரம்பி இருக்க ட்ரோன் எழுப்பினா அப்படி இருக்கும் ஜோதிப்பேன். நான் இதால் வடிவாக காட்டலாம் நினைக்கிறேன். நான் வந்த பார்த்தேன்னா அந்த அந்த சைட்டாலே அப்படியே நடந்து வந்தாங்க. அந்த துண்டால் அப்படியே நடந்து வந்து இப்படியே வளைஞ்சு இந்த கட்டுக்குள்ளேறி இப்படி வரேன். திருப்பி இவ்வளோ தூரம் போகணும். இதே சூப்பர் இடம் வந்து காட்டுறேங்க. என்ன இடம் தண்ணி போகுதா? தண்ணி போட மதங்க அந்த நாளையில் காட்டினது. நான் இந்த கட்டில் இறங்கி காட்டுறேன். பாட்டா கலக்கிறேன். பற்றி பயமாட்டமாக இருக்குடா. விழுந்தா பயங்கர ஆழம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து வார தண்ணி அப்படியே இதுக்குள்ளே விழுந்து இப்படியே போகுது. இல்லை அப்படியே பாருங்க. இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் வாக பழைய காலத்து மாதிரி தான் கிடக்கு. எந்த அதில் கட்டுகளை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கல்லுகள் எல்லாம் பாருங்க, பழைய கல்லு. இந்த இடமே காடு, காடுக்குள்ளே இப்போ விவசாயம் செய்யணும். அதுக்குள்ள ஒரு இதாக இருங்க, கழி முடிஞ்சு விழுந்தா கழ முடிஞ்சுது. ஏறும் நாங்கள் வயல் செய்கிற இடம் இந்த திசையில் இருக்குது. இதுக்குலால் வந்து இப்படி வந்து கல் ஏறி இப்படி தான் இதால் கட்டால் பூண்டாங்க. நாங்கள் வித்தியாசமான பாதையால் குட்டிகிட்டு போக போகிறோம். நம்பி போவோம். ஷுவராக நீ அண்டைக்கு போன மாதிரி சுற்றி அவங்கள அவர் நன்னா சொன்னவர். நீ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி வரங்க கூட்டிகிட்டு போனி. அப்படி போயிட மாட்டே தானே. இந்த கட்டால் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். வித்தியாசமான பாதையால் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்தில் கட்டின அந்த கட்டுக்கள் எல்லாம் கிடக்கு. இப்போ அங்கே தண்ணி கூடிச்சதுண்டா இந்த இதுக்குள்ளால் அப்படியே போகும். இதில் அப்படி கரங்கள் மாதிரி இருக்கு. அப்படியே போகும். இவராக பாதை தெரியும் தானடா. ஏதாவது ஒரு பாதை கிடக்கு தானே அதுக்குள்ள கொண்டு போடுறாங்க. இந்த திசையில் போனால் சரிதான். போடா சீமந்து தானே இருக்கு இல்லைண்ணே. அப்படியே அதே கட்டு தான். அந்த குளக்கட்டுலேருந்து அப்படியே வருது. எவ்வளவு ரொம்ப உதடா இது விளங்க இல்லை முள்ளு வளைவா கட்டி கிடக்கு. ஓ அதே மாதிரி வளைவா கட்டி கிடக்கு. இது மரம் வந்து எல்லாம் உடைச்சி போடுது. இதுல இருந்து இந்த லாகம் மஞ்சி அப்படியே கட்டிக்கிறாங்க. அந்த அந்த துண்டுல இருந்து இப்ப நான் முதல் காட்டின அந்த துண்டு மட்டும் இப்படியே கட்டு வருது. கட்டு வருது. மரங்கள் வந்து உடைச்சி போடுது. இல்லை இவ்வளவு பெரிய மரம் ஒன்று வளர்ந்து உடைச்சிக்கிட்டு இவ்வளவு காலத்தான் இருக்கு.
கல் வளர்ந்து வீடு வைக்கலாம். வீடியோக்கு தெரியல. சூப்பர் இடம். கையிலே கீழே வரங்க இல்லை நான் பெருசா காட்டி. 10:30 பதினோரு மணி ஆகுது. 10:41 இதே மாதிரி தாண்டா வாழைப்பழம் பிடுங்க போய் கேமரா இருந்ததுண்ணே அதையும் இப்படிதான் ஒரு காட்டு. ஒரு 10 காடு. இது மரங்கள் நிக்க பெருங்க. வாழைப்பழம் பிடுங்குற வீடியோ பார்க்கல என்ன போய் பாருங்கோ. சியானோட தான் போனான். பூந்து பூந்தெல்லாம் போய் முசுறு கடிக்கல வாழைப்பழம் பிடுங்கி சாப்பிட்ட வீடியோ போட்டிருக்கேன். அது சொன்ன பூச்சி சத்தத்தை பார்த்தியா காவிர இதுண்டா ஏன் கவனமே. டிராக்டர் சத்தம் கேட்குது இல்ல எப்படி பார்த்தேன். இப்போ பெருங்காடுகள் இருக்கும். பெருங்காடுகள் மேலெல்லாம் மூடிட்டு மேலெல்லாம் மூடி நிற்கும். கீழே எப்படி பழியாக இருக்கும். நாங்கள் ஒரு மாதிரி சுற்றி சுற்றி போய்கொண்டிருக்கிறோம். எனக்கெல்லாம் இந்த பக்கத்தால் போகாமல் மற்ற பக்கம் போகிற போல் இருக்கு. போகிற சீசர் தெரியா அந்த வழியை தெரியுது. இந்த படிச்சு தெரியுது. ஒரு மாதிரி சுற்றி சுற்றி குறிப்பிட்ட தரத்துனால அவங்கள வேலை செய்கிற அந்த வழி தெரியுது. அவ்வளோ தூரம் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா வெளிச்சமே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் இருக்குது. நெஞ்சாலான் இந்த வயல் வேலை நடக்குது. அப்படியே வந்துட்டோம். காற்று பாருங்க இது இஞ்சாலி பக்கம் வந்துடும் வேண்டா. அதால் போய் இந்த பக்கத்தில் வரும். இடக்கை பக்கம் ஒரு மாதிரி வெளியால் வந்துட்டோம். நாங்கள் போன இடம் இது தான். இப்படியே ஃபுல்லாக பெரிய பெரிய மரம். சைட்டண்டபடியாக பெரிய மரம் இல்லை. இது களம் வந்து நாள் இதுலேயோட யானை வேலி போடுறது. மரக்கொப்பிலே போடுறது யானை வேலி போட்டு கம்பி அடிக்கிறது. நான் வீடியோ ஆரம்பிக்க பார்த்துருந்த கொட்டில் அந்த அதில் தெரியுது. அதான் நான் காட்டின கிணறு. அங்கால நான் நின்று அப்படி போய் இதால் சுற்றி குளம் பார்த்துட்டு இந்த காட்டுக்காக வந்தேன்.
காட்டு மரங்களை எல்லாம் வெட்டி போட்டு அதுக்கு பிறகு இந்த நிலத்தை வந்து உழுது பாத்தி கட்டி விதை நெல் தூவி போட்டு அதுக்கு பிறகு மேலே திருப்பி உழுது கொண்டிருக்கணும். அதைத்தான் இப்போ காட்ட போகிறேன் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா மிச்ச பாத்திகளுக்கு வந்து நெல் விதைச்சு கொண்டிருக்கணும் பாருங்க. அப்படித்தான் சட்டிகளை கொண்டு வந்து இப்படி தூவினும் அவங்கள டிராக்டரில் உழுது கொண்டிருக்கணும். நெல் வந்து சேர்ந்துக்கிட்டு இப்படி தான் மூட்டையில் கொண்டு அதை சின்ன ஒரு சட்டிகளில் போட்டு அவர்கிட்ட கொடுக்க அவர் வந்து கையால் விசிறி விசிறி போடுவார். இப்போ அதை கொடுத்துட்டார். இப்போ திருப்பி அடுத்த ரவுண்டுக்கு வந்து நெல் எடுக்கவர் சரியான கல் முள்ளுவாங்க பார்த்தீங்கன்னா போடுறவரே கல் முள்ளு எடுத்துக்கொண்டு எடுத்துக்கணும்னா இந்த பாட்டாலாம் பயங்கரமாக குத்தும். பாட்டா போடையில் அவங்களா ஆச்சும் இந்த வயல்காணி. திருப்பி திருப்பி அதை உழுது கொண்டிருக்கணும். அப்போ தான் நெல் வந்து திருப்பி வடிவாக உள்ளே போகும். இனி அடுத்த கட்டமாக அது மூளை கட்டி வடிவாக நிற்கும். நாங்கள் வார வழியிலாம் காட்டிருக்கோம். அந்த